இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் இதுக்குள்ள ஒரு புத்தகத்தை ஒன்று போடுறாங்க. என்ன புத்தகம் போடுறாங்கன்னு சொன்னாக்கா, சுதந்திர போருக்கும் ஆர்எஸ்எஸ் பங்கு அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த புக்கை நிறைய மக்கள் வந்து அதை படித்து அதை மேடையில் இப்போ கிளி கிளி கிழிச்சதுனால பொய்யா இருந்திருக்காங்க. அந்த பொய்யை அந்த புக்கு அது காணாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் திருப்பி யோசனை பண்றாங்க. யோசனை பண்ணி தான் இது மாதிரி ஒரு புத்தகத்தை உங்களுக்கு இப்படி போட்டு வெறுப்பு உண்டாக்குறது, போட்டு திருப்பி உண்டாக்கி இந்த இந்த கேள்விய நான் படிச்சேன்னு சொன்னாக்கா இது எல்லாமே சரி அப்படிதான் எனக்கு தோணுது. அப்ப எனக்கு தோன்ற ஒரு விஷயத்த உங்கள்ட்ட கேட்கறதுக்கு, உங்கள்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி எங்கிட்ட எத்தனையோ மக்கள் எங்கிட்ட கேட்டுட்டாங்க. கேட்டு பார்த்துட்டு என்ன கரெக்டா தானே இருக்கு, பயங்கரம் ஏமாத்துறாங்களே, இது பதில் கிடையாதா அப்ப நம்ம கேட்கமான சொல்றோம். பதில் இருக்கு, நம்ம பதில் கேட்போம் அப்படின்னு தான் சொல்லிருக்கோம். இந்த புத்தகத்துல இருந்தா உங்களை கேள்வி கேட்க போறேன். இது உங்கள்ட்ட மட்டும் இல்ல, சமூக வலைதளங்கள்ல பரவலா பரவிட்டு இருக்கு. இதுல முதல் கேள்வி போவோம் வாங்க. நீங்க என்ன கேக்குறாங்கன்னா, உலகத்துல 52 இஸ்லாமிய நாடு இருக்கு. சரி, அந்த நாட்டுல ஹஜ் யாத்திரை செய்யறதுக்கு யாராவது மானியம் தராங்களா? இந்தியால தானே தரும். நீங்க எப்படி இந்தியாவுக்கு அகைன்ஸ்ட் வேலை செய்யறீங்க, அகைன்ஸ்டா நீங்க போராடுறீங்கன்னு கேட்க வராங்க. இதுக்கு உங்க பதில் என்ன சொல்லுங்க? அதாவது இந்த கேள்வி நீங்க சொல்ற பதில் வந்து யாரையும் மறுப்பறுமாறு கூட நேரடியா எஸ் ஆர் சொல்லணும் நீங்க. சரி, அதாவது இந்த கேள்வியில் வந்து நிறைய பிழை இருக்குது. ஒரு பிழை ரெண்டு பிழை இல்லை. என்ன பிழை இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் ஹஜ்ஜிக்கு மானியம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, மானியம் கொடுக்குறாங்களா? முதல்ல முதல்ல அது முடிவு பண்ணு. மானியம் கொடுத்தா தான் இந்த கேள்வி கேட்கலாம். மானியம் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி மானியம் கொடுக்கலான்னு கேள்வி கேட்கலாம். ஹஜ் கமிட்டி வச்சு மானியம் கொடுத்து, அதாவது அது என்ன மானியங்கிறது என்னென்னு கேட்டால், அதாவது எல்லாருக்குமே தெரியும் ஹஜ் கமிட்டி மானியம் கொடுத்து திரும்ப போகலாம், மானியம் கொடுக்குறாங்க. இல்லை இல்லை, நீங்கள் இல்லை மாற்றி சொல்கிறீங்க. அதான் அதுக்கு ஆதாரத்தோடு சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்டால், அதாவது ஒரு ஹாஜி இருக்கார்ல, அவர் ஹஜ் கமிட்டி மூலமாக போனால் அப்போ உள்ள ரேட்டுக்கு, இப்போ இல்லை, இந்த எடுத்துட்டாங்க மானியத்தை, மானியம்ன்ற போலி மானியத்தை எடுத்துட்டாங்க. போலி மானியம் கொடுத்தாங்க, மானியம் கொடுக்கல. அந்த போலி மானியம் கொடுத்த கட்டத்தில் வந்து ஒரு ஹாஜி 2 லட்சம் ரூபா கட்டணும். ஒரு ஹஜ்ஜி பயணி வந்து மத்திய அரசாங்கத்தில் இந்த ஹஜ்ஜி கமிட்டியில் 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும். அந்த 2 லட்சம் ரூபாயில் சவுதியில் நீங்கள் இறங்கினவுடனே உங்கள் செலவுக்கு ஒரு 50,000 ரூபா தந்துடுவாங்க இந்திய அரசு சார்பாக. 50,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ரியால் அங்கே இறங்க 2 லட்சம் ரூபா கொடுக்குறீங்கல்ல, உங்கள் பணம் அரசாங்கத்தில் இருக்குது. உங்களை சவுதியில் இறங்கினவுடனே அங்கே சாப்பிடக்குள்ள தேவைகள் இருக்கும்ல, அதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா ஒரு 50,000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ரியாலை தந்துடுவாங்க. மீதி நம்ம ரூபா எவ்வளோ இருக்குது? 1.5 லட்சம் ரூபா இருக்குது. இந்தியாவுக்கு நம்ம 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறோம். 1.5 லட்சம் ரூபா மீதி வச்சுருக்கிறாங்க. இந்த 1.5 லட்சம் ரூபாயில் ஒரு 50,000 ரூபா சீசன் மற்ற நேரத்தில் இவ்வளோ வராது. ஹஜ்ஜி சீசனில் தங்குறதுக்கு ஒரு 50,000 ரூபா வரும். சிங்கிள் சிங்கிள் ரூம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு ஹால் அடைச்சி 10 பேர் 15 பேர்னு போடுறதுனால ஒரு ஆள் 10 நாள் தங்குறதுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா வரும். அந்த அதுலேயும் வந்து ஆர்காட் நவாபுடைய பில்டிங்லாம் இருக்குது, ஃப்ரீயாக அரசாங்கத்துக்கு சொந்தமானது. அதுலேயும் எடுத்து இவங்க அரசாங்கம் எடுத்துக்கிறாங்க, அது ஒரு விஷயம். ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். ஆர்காடு நவாபுக்கும் சவுதி அரேபியா ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஆமாம், ஆர்காடு இளவரசர் இருந்தார், நவாபா இருந்தார்ல, அவர் இங்கே ஆட்சியை அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆர்கா இந்த சென்னை பூரா, சென்னை வேலூர் பகுதிகள்லாம், சவுத் ஆர்காடு தென் ஆர்காடுலாம் வந்து திருச்சிலாம் ஆர்காடு நவாபுகளுடைய கீழே தான் இருந்தது. அப்போ அவங்களுக்கு அரசு தொடர்பாக ஹஜ்ஜிக்கெல்லாம் போகும் பொழுது ஹாஜிகளுக்கு உதவியாக எங்கள் செலவில் ஒரு தங்கமிடம் கட்டுறோம் ஆர்காட் நவாப் பில்டிங்னு சொல்லி சவுதி அரசாங்கத்துடைய அனுமதி பெற்று இவங்க காசில் அங்கே கட்டி வச்சுருக்கிறாங்க. இந்திய ஹாஜிகள் தங்குறதுக்காக வேண்டி அவங்க இலவசமாக தங்குற கட்டி கொடுத்தது அரசாங்கம் வாடகை போட்டு எடுத்துக்கிறது இந்திய அரசாங்கம். நம்மளுக்குன்னே அங்கே தங்க வச்சுட்டு அதுக்கு 50,000 ரூபா வாடகை எடுத்துக்கிறாங்க. சரி, அதையும் எடுத்துக்கிறோம், சரி அரசாங்கத்துக்கு உள்ளது. அப்போ 50,000 ரூபா கையில் கொடுத்துட்டாங்க. 50,000 ரூபா வந்து அந்த மக்காவில் உள்ளதுக்கு வாடகை. மதீனாவில் அதிக நாள் தங்க மாட்டாங்க, 2 நாள் 3 நாள் தான். அதுக்கு ஒரு 50 ரூபாய் போடுங்க, 25 தான் வரும், 1.5 லட்சம் ரூபாயாச்சு. சரியா, இதுக்கு 50 ரூபா, 50 ரூபா நம்ம சாப்பாடு போக்குவரத்து செலவுக்கு கையில் காசு தந்துடுறாங்க, 50 ரூபா மதீனாவுக்கு தந்துடுறாங்க. மீதி எவ்வளோ இருக்குது? 50,000 நம்ம காசு இருக்குது. இந்த 50,000 விமான டிக்கெட்டு இப்போ பார்க்கணும். அதான் ஒன்று விமானம் ஒன்று இருக்குல்ல, அப் அண்ட் டவுன் விமான டிக்கெட் இருக்குது. விமான டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 22,000 ரூபா. அப்போ அந்த நான் கடைசி வருஷத்தில் மானியம் கொடுக்குற நேரத்தில் வந்து 22 ரூபா 44 அப் அண்ட் டவுன் 22,000 ரூபா வந்து ஃப்ளைட் டிக்கெட். அப்போ 22, நீங்கள் அப் அண்ட் டவுன் 22,000 சொல்கிறீங்களா, சிங்கிள் சொல்கிறீங்களா நீங்கள்? அப்போ சேர்த்தாங்க காசு வாங்குவோம். 22,000 ரூபா அதுக்கு வருது, 44 ரூபா வருதுல்ல. இப்போ நம்ம காசு 50 ரூபா இருக்குது. 50 ரூபாயில் 44 டிக்கெட் போனால் மேற்கொண்டு 6 ரூபா நம்ம காசு தான் இருக்குது. மேலே ஹஜ் முடிச்சு வந்துடுறோம், நமக்கு மானியம் எங்கே இருக்குது? நம்ம 2 லட்சம் ரூபா வாங்குறாங்க, 2 லட்சம் ரூபாயும் இந்த இதான் கணக்கு, இது தவிர எந்த கணக்குமே கிடையாது. எங்கள் ரூபா மிச்சம் அவங்கள்ட்ட இருக்குது. அப்போ மானியம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால்,
காங்கிரஸ் ஆட்சியில் என்ன செஞ்சாங்கன்னா ஏர் இந்தியா விமானம் இருக்குல்ல, அதைத்தான் இவங்க எல்லோரும் பயன்படுத்துகிறது. எம்பி, எம்எல்ஏ, மந்திரி ஓசியில் பயன்படுத்துறது. அதற்குரிய பணத்தை வந்து அரசாங்கம் கட்டும், சென்ட்ரல் பிரதமர் பயன்படுத்துறது. அது மாதிரி எம்பிக்களுக்கு சலுகை இருக்குல்ல, குடும்பத்தோடய அவங்க போகலாம், காசு இல்லாமல் போயிட்டு வந்துடுவாங்க. ஏர் இந்தியா எப்படி நடத்துவான், லாஸ் ஆகும். அந்த அதனுடைய மானியத்தை மத்திய அரசாங்கம் கொடுக்கும். இது கொடுக்க முடியலைன்னு வந்தவொடனே என்ன செஞ்சாங்கன்னா, முஸ்லீமை ஏமாத்துகிற மாதிரி அந்த ஹஜ்ஜு நேரத்தில் வந்து 44 ரூபாய்க்கு உள்ள டிக்கெட்டை வந்து 1 லட்சம் ரூபான்ட்டு ஏற்றிடுறது. ஹஜ்ஜிக்கு மட்டும் 22,000 ரூபா 44 ரூபா தான் டிக்கெட்டு செலவை ஏர் இந்தியாவில் ஏற்றிட்டு, ஏர் இந்தியாவில் தான் நீ போகணும்ன்ட்டு விதியை போட்டுறது. வேறு இதில் நாங்கள் போக முடியாது. ஹஜ்ஜி கமிட்டியில் நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறதா இருந்தால் ஏர் இந்தியாங்கிற விமானத்தில் மட்டும்தான் போக முடியும். வேறு எந்த ஏர்லைன்ஸும் போக முடியும். சவுதி ஏர்லைன்ஸில் போகணும், ரெண்டு தான். ஒன்று சவுதி ஏர்லைன்ஸு, ரெண்டாவது ஏர் இந்தியா. எந்த விமானத்திலையும் பிரைவேட்டாக கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்க போகலாம். தனியார் ஹஜ்ஜி சர்வீஸில் கூட்டிகிட்டு போகிறவங்க எந்த விமானத்திலையும் போய்க்கிறலாம். அரசு இந்த ஹஜ்ஜி கமிட்டி மூலமாக கழிச்சிட்டு போகிறாங்க, அதுக்கு தான் மானியம் கொடுப்பாங்க. இல்லை தனியாக மானியம் கொடுத்து போகிறதுல மட்டும் அவங்க அந்த பிளேனில் மட்டும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் வந்து இந்த விமானத்தெலாம் போகணும், 1 லட்சம் ரூபா டிக்கெட் வருது, உங்கள் 50 ரூபா தான் இருக்குது, நாங்கள் 50 ரூபா கொடுத்துக்குறோம். எப்படி கதை, 50 ரூபா என்ன செய்கிறாங்க, நமக்கு ஏர் இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. இவங்க எதுவுமே நமக்கு தரல, ஏர் இந்தியாவுக்கு ரேட்டை ஏற்றி அந்த ரேட்டை நாங்கள் தர்றோம்னு சொல்கிறாங்க. எங்களை சுதந்திரமாக விட்டால் 44,000 ரூபாய்க்கு நாங்கள் போயிட்டு வந்துடுவோம், 1 லட்சம் ரூபாய்க்கு டிக்கெட் போட வேண்டியதில்லை. அப்போ அந்த மானியம் எதுக்குன்னா, ஏர் இந்தியாவை தூக்கி நிப்பாட்டிருக்க வேண்டி. இவங்க எம்பி எம்எல்ஏலாம் பயன்பு போகிறான்ல, அதுக்கு கொடுக்குறேன்னு ஓப்பனாக சொல்லிட்டு போகாமல் முஸ்லீமு கொடுக்குறேன்ட்டு இவர் ஏமாற்றி ரேட்டை ஏற்றி எங்கள் பணத்தில் இவருடைய விமான பயணத்தை சொகுசாக வச்சுக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் ஹஜ்ஜி மானியம். இது ஒரு விஷயம். அப்போ ஹஜ்ஜி மானியம்னா எங்களுக்கு எதாவது தரணும், நாங்கள் 2 லட்சம் ரூபா பணத்தை கொடுக்குறோம், அந்த செலவு கணக்கில் மிச்சம் எங்கள் ரூபா அவங்கள்ட்ட இருக்குது, அப்புறம் என்னதுக்கு மானியம் தர்றாங்க? இது ஒரு விஷயம். ரெண்டாவது, சரி இந்த மானியம் தர்றான்னு வைங்க, நாங்கள் எதாவது கேட்டோமா? இதையே எங்களை குறை சொல்லணும், தசமாக தர்றான்னு வச்சுக்கிடுவோம், முஸ்லீம்கள்லாம் போராட்டம் பண்ணி எங்களுக்கு மானியம் தர்றியா இல்லையான்னு கேட்டாங்கன்னா, அரசாங்கம் கொடுத்து அவனை போய் கேளு, முஸ்லீம்களை உனக்கு எது கோபம் வருது? யாரும் கோரிக்கை வைக்கல, கொடுமைன்னு சொல்லி கேட்க, கோரிக்கை வச்சிருந்தா இல்லைன்னு மறுத்தானே, இப்போ எதிர்த்து எவனா எதிர்த்துருப்பானே, சந்தோஷம்னு அறிக்கை விட்டாங்களே எல்லாரும். எங்களை வச்சு இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருந்தீங்க, ஹஜ்ஜி மானியத்தை ரத்து பண்ணதை வரவேற்கிறோம்னு நாங்கள் அறிக்கை விட்டோம், எல்லாரும் எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் அறிக்கை விட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த ஹஜ்ஜிக்கு போகிற ஆளுக்கெல்லாம் யார், சோத்துக்கு சேர்த்தவனா? ஒவ்வொருத்தனும் 1 லட்சம் 2 லட்சம் தர்மம் செய்கிறோம் வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் அளவுக்கு தானம் தர்மம் செய்கிறவன் ஹஜ்ஜிக்கு போகிறான், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் போகலை. அவன் இந்த பிசாத்து 50,000 அரசாங்கத்தில் வாங்குறதுக்கு கோரிக்கை வைப்பானா, கேட்குவானாண்ண, இவனுக்கு தேவை இருக்குதாண்ண, இவனே பணக்காரன் தான் ஹஜ்ஜிக்கு போகிறான். அப்போ அவனுக்கு இஸ்லாத்துல ஹஜ்ஜி கடமை. அப்போ ஹஜ்ஜிக்கு போகிறவர்கள் இதை வசதி இருந்தால் மட்டும்தான் ஹஜ்ஜி கடமை கடமை. அப்போ ஹஜ்ஜிக்கு போகிறவர்கள் வந்து இந்த பணத்தை வாங்கணுங்கிற எந்த ஒரு நிலையிலையும் அவங்க இருக்கலை. ஒன்று, அவங்க கோரிக்கை வைக்கவும் வைக்கவும் இல்லை, இவங்க கொடுத்தாங்களான்னு கொடுக்கவும் இல்லை. எங்கள் பெயரை பயன்படுத்தி ஏர் இந்தியாவுடைய நஷ்டத்தை தூக்கி நிறுத்த பார்த்தாங்க. இப்போ மானியம் இல்லைன்னு ஆனவுன்னு இப்போ ஏர் இந்தியாவை விளக்கி வைக்கிறாங்க, நல்லா விளங்குதா? இப்போ சென்ற பட்ஜெட்டில் ஏர் இந்தியா விற்பனைக்கு வந்துருச்சுன்னு அறிவிச்சாங்களே, எதனால் இந்த மானியத்தை அடித்து அங்கே கொடுக்க முடியலை? ஏர் இந்தியா லாஸ் ஆகுது, மோடி பயணம் செஞ்சது, மந்திரி பயணம் செஞ்சது, அதெல்லாம் அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்கிறான், அதனால நஷ்டம். விமானத்தில் நஷ்டத்துக்கு விலையே கிடையாது, அதனுடைய போக்குவரத்து கணக்கு எடுத்து லாப கணக்கு ஒரு தனி வியாபாரி மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய லாபம் ஏர் இந்தியாவில் இருக்குது. எதனால் நஷ்டம்னு சொன்னால், 1,000 கோடி ரூபாய்கள் வந்து இவர்களுடைய ஓசி பயணம், ஓசி பயணத்துக்குரிய காசை வந்து ஏர் இந்தியாவுக்கு மத்திய அரசாங்கம் செலுத்தணும், செலுத்தலை, செலுத்தாட்டி நஷ்டம். அது எதை வச்சு இதுவரையும் செலுத்தினாங்க? ஹாஜிகள் பேரில் வந்து போட்டு உங்களுக்கு நன்மை தந்த ஓட்டு வங்கிக்காக செஞ்ச வேலை. அப்போ நம்ம என்ன கவனிக்கிறோம்னு கேட்டால், எங்களுக்கு தரவும் இல்லை, தராமல் வச்சுக்கிட்டு தந்தோன்னு சொல்லிட்டு அப்புறம் எடுத்தோன்னு சொல்வது என்ன நியாயம் இருக்குது? அப்படியே அவன் தந்தாலும் இதில் எங் முஸ்லீம் மேலே என் கோபம் வருது உங்களுக்கு. எந்த ஒரு கட்டத்திலையாவது முஸ்லீம்கள் வந்து எங்களுக்கு ஹஜ்ஜி மானியம் தாங்கன்னு கேட்டாங்களா? அது இந்த பணக்காரர்களுக்குரிய விஷயத்துக்கு யாராவது போராடியாச்சும் இருப்பாங்களா? நான் கேட்குறேன், ஏழைவாளைக்கு எதாவது இடம் ஒதுக்கிட கூட அது மாதிரி போராடி இருப்பாங்களே தவிர, இந்த ஹஜ்ஜி மானியம் யார் கேட்டா? அப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இந்த ஹஜ்ஜி மானியம் கொடுக்குறார்கள்னு பொய்யை சொல்லிக்கொண்டு எங்களுக்கு இழிவை உண்டாக்கி கொண்டிருந்தார்கள். இப்போ வந்து இல்லைன்னு ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இப்போ ஹாஜிகளுக்கு அதே 2 லட்சம் ரூபா போயிட்டு வர்றான், அவன் மானியம் இல்லாமல் ஹஜ்ஜி செஞ்சிடறான். அது போக என்னென்னு தெரியுமா, ஏ சவுதி ஏர்லைன்ஸில் போகிறான்ல, அதுக்கு என்ன செய்யணும்? அந்த ரேட்டுக்கு உள்ள காசு தானே வாங்கணும். சவுதி ஏர்லைன்ஸில் நீங்கள் போனாலும் உங்கள்கிட்ட 1 லட்சம் ரூபா பிடிச்சிக்கிடுவான், அவனுக்கு அந்த மானியத்தை கொடுமா, இவன் எடுத்துக்கிடுவான் அதை இந்திய அரசாங்கம்.
சவுதி அரசாங்கத்துக்கு அந்த 44,000 தான் கொடுப்பான். ஏற்றுனது அவன் ஏற்ற மாட்டான். சவுதியில் வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி ஏற்ற மாட்டாங்க. அவன் 44,000 நீங்கள் இந்திய அரசாங்கத்தில் உங்களுக்கு 1,00,000 போட்டு கழிச்சு விட்டு சவுதி ஏர்லைன்ஸில் உள்ள அந்த கூடுதல் தொகையையும் இந்திய அரசாங்கம் எடுத்துக்கிறது, ஏர் இந்தியாவை கொடுக்குது. அப்போ இந்த ஏர் இந்தியாவை தூக்கி நிறுத்துறதுக்கு நாங்கள் ஒரு பகடக்காய் பயன்படுத்தப்பட்டோமே தவிர ஒரு மானியம் எங்களுக்கு ஹஜ்ஜிக்குன்னு தந்தது கிடையாது. இது ஒரு இழிவாக இருந்து இப்போ இல்லை, நிறுத்திட்டார்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம், யாரும் கேட்கவும் இல்லை. அப்போ அப்படி இருக்கிற பேச்சுக்கெல்லாம் சொல்ல, அப்படி இருந்தால் கூட ஏன் எங்கள் மேலே உங்களுக்கு கோபம் வருது? இந்த இந்துத்துவ தரல, எங்கள் நாட்டில் கொடுக்குறோம், அவன் கொடுக்குறான்னா கொடுத்த உணவே சட்டையை எப்படி கேளு, எங்களையே கொடுக்குறீங்க? ஒருத்தன் கூப்பிட்டு உங்களுக்கு தந்தான்னா தந்த உணவே கேளு, அநியாயமாக தந்தான்னு நினச்சிங்கன்னா வாங்கின அப்பாவே ஏன் சண்டைக்கு வர்றீங்க? நாங்கள் கேட்டோமா போராடினோமா, எங்களுக்கு தேவையாகுது. அந்த இதை வாங்கி முன்னேற அளவில் அவன் இருக்கிறான்னா ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் மார்க்கத்தில் இல்லை, ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஊரை உழைச்சி விருந்து போடுவாங்க, அதுவே இந்த மானியத்துக்கு மேலே வரும். ஒரு ஹாஜி ஹஜ்ஜிக்கு போகிறான்னு சொன்னால் இந்த மானியத்தை விட அதிகமாக செலவு பண்ணி விருந்து போட்டு போவான். நீங்கள் மானியம் இப்போ நிறுத்திட்டாங்கன்னு சொல்கிறீங்க, கொடுக்கும்போது வேண்டான்னு சொல்லிட்டு இல்லாமல் நீங்கள் வேண்டான்ட்டு நம்மள்கிட்ட தர, நம்ம தெரியாத ஹாஜிக்கு இதெல்லாம் விளங்காதுங்க. ஹாஜி அரசியல்வாதியா? அவர் ஹஜ்ஜிக்கு போகணும், எவ்வளோங்க 2,00,000 கட்டிடுறது. இவன் கையில் மானியத்தை கொடுத்தா தான் ஏண்டா மானியம் தரேன்னு கேட்பாங்க. இவன் இவனுக்கே கொடுத்துக்கிட்டான் மானியத்தை, இவனை இவனுக்கு கொடுத்ததுனால இவங்க வேணான்னு சொல்ல, இவங்களுக்கு வரவே இல்லையே. இவங்களுக்கு காசு கையில் கொடுத்தா தானே மானியமாக வச்சுக்கிறங்க. நீ இது கூட எனக்கு மானியம் தரேன்னு ஒவ்வொரு ஹாஜியும் கேட்டிருப்பான். அப்படி செஞ்ச நீ எனக்கு பிச்சை தர்ற, அதாவது மானியம் கொடுக்கும்போது 2,00,000, இப்போ நீங்கள் மானியத்தை நிறுத்தினும் போது அதே 2,00,000 வருதுன்றீங்க. மிச்சம் ஆகுது, வேறு வேறு இதில் இதில் போகிறாங்க அவங்க, கம்மியாகுது. டிரான்சிட்டில் போனால் இன்னும் கம்மியாகும், இன்னும் காசு கம்மியாகுது. ஆமாம், டிரான்சிட் இறங்கி போவாங்கல்ல, ஆமாம், அதில் போனீங்கல்ல இன்னும் காசு கம்மியாகும். முன்கூட்டியே டிக்கெட் பதிவு பண்ணால் இன்னும் கம்மியாகும். அந்த வசதிகள் இப்போ போகிறது. அதனால் இப்போ ஏர் இந்தியாவை நடத்த முடியாமல் விற்கிறாங்க. ஹஜ்ஜி மானியம் இருந்தால் ஏர் இந்தியா விற்க மாட்டாங்க, அதுலேயே அது நஷ்டத்தை சரி பண்ணிடுவாங்க. இதுதான் விஷயம். அதனால் பொய், இது முதல் கேள்வியே பொய். அது மாதிரி சும்மா வெறுப்பில் கசப்பில் கேட்குறாங்க எல்லாமே, இந்துவோ முஸ்லீமோ நியாயத்தில் கேட்கணும். எங்களுக்கு ஒரு நாங்களே ஒரு அநியாயம் செஞ்சால் நாங்கள் அந்த அநியாயத்தை ஏற்றுக்கொள்வோம், அது வேணும் நாங்களே சொல்லிடுவோம். அதுதான் முஸ்லீம்களுடைய தன்மை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்து மக்களை முஸ்லீமுக்கு எதிராக திருப்புவதற்கு இதை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாங்க. இது ஏன் கருவியாக பயன்படுத்துகிறீங்க? இது ஒரு விஷயம். எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டாக்கா, இந்த நேரத்துலையுமே தரது இல்லையே, இவ்வளோ விளக்கம் இருக்கிறது எங்களுக்கு தெரியறது இல்லை, எல்லா நாட்டிலும் கொடுக்குறது இல்லை, எங்கள் நாட்டில் கொடுக்குறோமே, இப்போ முஸ்லீம்கள் எங்கள் நாட்டில் உங்களை தூக்கி தானே வச்சுருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கேள்வி எல்லாம் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. முஸ்லீமை வைத்து அவங்க ஏர் இந்தியா தூக்கி நடத்துறதுக்கு செஞ்ச வேலை இது.